நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, குருவின் அருளை பெற. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு குரு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக தேவை. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம், அதாவது அப்பா அம்மாவுக்கு அப்புறம் குரு தான், குருவுக்கு அப்புறம்தான் இறைவனே வராரு. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம குருவை பலப்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து குரு வழிபாடு நிறைய பேர் வந்து சாய்பாபா வழிபாடு, ராகவேந்திரர் வழிபாடு, இந்த மாதிரி நிறைய மகான்கள் வழிபாடு நிறைய பண்ணுறாங்க இப்போல்லாம். அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா, உங்களோட நட்சத்திரத்துக்கு அதாவது நல்ல பலமான தாரை நட்சத்திரங்களாக உள்ள அந்த நட்சத்திரத்தில் உள்ள சித்தர்களை, ஞானிகளை, குருகளை வழிபாடு பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயத்த குருமார்கள் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு குருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. இப்போ என்னோட நட்சத்திரத்துக்கு எனக்கு வந்து பரமமித்திர தாரை, எனக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய ராசியில் உள்ள நட்சத்திரத்தில் உள்ளவர்னு பார்த்தீங்கன்னா யோகிராம் சுரத்குமார். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அவரை வந்து நான் எப்போ வந்து குருவாக வழிபட ஆரம்பித்தேனோ, இதெல்லாம் நான் பார்த்தெல்லாம் வழிபாடு பண்ணலை, அவர் என்னோடய கனவில் வந்தப்போ நான் வந்து அவரை பிடிச்சிக்கிட்டேன். அதிலேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெற்றி மேலே வெற்றி தான். நான் எங்கே பேசினாலுமே யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லி தான் பேசுவேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங், என்னோடய மனசை வந்து ஒரு உறுதியாக்கக்கூடிய, எதையும் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நபரோட வாழ்க்கையிலையுமே ஏற்றத்தாழ்வுகள், கஷ்டங்கள் எல்லாருக்குமே உண்டு. யாரும் இதில் இல்லைன்னு சொல்லிலாம் தப்பிக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சம் யாரையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. அதனால் இது போல் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு தகுந்த குருகளை செலக்ட் பண்ணணும். இதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்து நம்ம குருவை எடுத்து கொடுக்க முடியும். கூடுதலாக இந்த இடத்துல வந்து 18 சித்தர்களில் கூட நமக்கு உண்டான சித்தர்களை வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ கணக்கம்பட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணக்கம்பட்டி சுவாமிகளோட நட்சத்திரம், அவர் ஜீவசமாதி அடைஞ்ச நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரம் யாருக்கெல்லாம் வந்து தனதாரையாகவோ சேமதாரையாகவோ பரமமித்திர தாரையாகவோ வருதோ அவங்களுக்கெல்லாம் வந்து உடனே அவங்க போனவுடனே கிடைச்சிருது. மற்றவங்களுக்கும் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காலதாமதம். திரும்ப திரும்ப அவங்க வந்து கஜினி முகமது படையெடுத்த மாதிரி படையெடுத்துக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஐயோ நான் போனேன் எனக்கு நடக்கலைன்னு இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதை, நீங்கள் போக 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 உங்கள் கர்மா கிளியர் ஆகும், உங்களுக்கு நல்லது நடக்கும். இது போல் குருவை வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் நேற்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தான் நம்ம குருவோட பகுதியாக சொல்கிறோம். அப்போ அந்த வடகிழக்கு அப்படிங்கிறது ஒரு வீட்டில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த வீட்டில் உள்ள நபர்களோட குரு பலம், அந்த குருவோட ஆதிக்கம் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதனால தான் வந்து மஞ்சள் துண்டு போட்டாங்க, மஞ்சள் கர்சீஃப் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கிற ஆட்சியாளர்களோட குரு வந்து வீக்காக இருக்கிறதுனால எல்லா கோவில்களும் குருவோட சந்நிதியை வந்து எல்லா இடங்கள்லையும் பெருசு பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே காரணம் ஃபஸ்ட்டு வந்து நவகிரகத்தில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய கிரகம் குரு. அப்போ இந்த குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா, உங்களோட நட்சத்திரத்துக்கு தகுந்த, உங்களுக்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய, 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய, 9வது நட்சத்திரமாக வரக்கூடிய ஒரு குருவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியத்தில் உடனடி தீர்வு, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா என்னோட பரமமித்திர தாரையால் உள்ள சுவாதி நட்சத்திரத்தில் உள்ள யோகிராம் சுரத்குமாரை நான் பிடிச்சதுக்கப்புறம் நைட்டில் கூட நான் வந்து அவரோட நாமத்தை சொல்லும்பொழுது ஒரு பட்டர்ஃப்ளை வந்து என்னை சுற்றும். இதெல்லாம் நான் கண் கூட பார்க்குற ஒரு மிராக்கலான ரிசல்ட்ஸு. எல்லா சித்தர்களும் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு அருளை தரக்கூடிய ஒரு சித்தர், ஒரு குரு யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றிகளை நீங்கள் அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.